ஹலோ கிளாஸ் 11, வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சியூல். நாங்கள் விக்கி. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட லெக்சர் நம்பர் 5, அதாவது ஐசோமரிசமோட லெக்சர் நம்பர் 5 சொல்லலாம். ஸோ ஒரு 4 லெக்சர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இன்னொரு பாதி லெக்சர்ஸ் தான் உங்களுக்கு மீதி இருக்கும், இன்னொரு 5 வீடியோவில் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிங் ஐசோமரிசம், சரியா? ஸோ நேற்று வந்து கார்பன் கார்பன் C(C) ஐசோமரிசம் பார்த்தோம் டீட்டெயிலாக. இன்றைக்கி மீதி இருக்க அந்த ரெண்டு பார்த்துட்டு ரிங் ஐசோமரிசம் இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசமும் இன்றைக்கி முடிஞ்சிடும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணால் டக்குன்னு முடிச்சிடுவோம். இன்றைக்கும் சி ஐசோமரிசம்னா நம்ம நேற்று என்ன பார்த்தோம், C(C) ஐசோமரிசம் பார்த்தோம், கரெக்டாக? இன்னும் ரெண்டு விதமான ஐசோமரிசம் பெண்டிங்கில் இருந்துச்சு, அதை இன்னைக்கு கண்டினியூ பண்ணுவோம், சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா செகண்ட் பார்ட், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இன் C(C)(N)ல் என்ன விதமான ஐசோமரிசம் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ரொம்ப ஈஸியாக இது, ஆக்சுவலாக சி ஈஸி தான், கவனிங்க. இன்றைக்கி வீடியோ லைட்டாக கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க சான்ஸ் இருக்குது, ஸோ கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ரொம்ப பெரிய வீடியோவாக போட மாட்டேன் நான், டோன்ட் வரி. ஸோ பார்க்க போகிற கொஞ்சம் நேரத்தை கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ C(N)ல் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன பண்ணால் ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஜென்ரலாகவே C(C)(N) இருக்க மாதிரி ஒரு கம்பவுண்ட் எடுத்திங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஜென்ரலாக இப்படி தான் இருக்கும், கரெக்டாக? சி இருக்கும், இந்த இடத்துல டபுள் பாண்ட் என் இருக்கும். நைட்ரோஜனுக்கு எத்தனை பாண்ட்ஸுக்கும், 3 பாண்ட்ஸ் இருக்கும், ஒரு லோன் பேர் இருக்கும், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ரெண்டு பாண்ட் ஆல்ரெடி கார்பன் கூட போட்டாச்சு, மீதி ஒரு பாண்டு வேறு ஏதோ ஒரு குரூப். இந்த இடத்துல வந்து ஜென்ரலாக நீங்கள் ஓஹெச் தான் பார்ப்பீங்க, பட் மற்றபடி வேறு எந்த குரூப் இருக்கலாம், எச் இருக்கலாம், இல்லை ஜென்ரலாக நீங்கள் பார்க்க போகிறது ஓஹெச் தான். உங்களுக்கு சிலபஸில் ஓஹெச் இருக்க மாதிரி குரூப் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு லோன் பேர் இருக்குது, சரியா? அண்ட் இந்த கார்பன் பார்த்தோம்னா இங்கே வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இருக்கும், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்படி தான் வந்து ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் ஐசோமரிசம், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எக்ஸிபிட் பண்ணுமா பண்ணாதான்றதை யார் டிபெண்ட் பண்ணுவானா, இது கிடையவே கிடையாது, இந்த கார்பன் தான். ஏன் இது கிடையாது? ஸோ பாருங்கள், இங்கே ஆல்ரெடி ஒரு லோன் பேர் வந்துடுச்சு, இந்த இடத்துல கண்டிப்பாக எந்த இது இருந்தாலும் சரி, அது ஓஹெச்சாக இருந்தாலும் சரி, எச்சாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நைட்ரோஜனுக்கு ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் குரூப் தான் அட்டாச் ஆக போகுது, கரெக்டாக? இது லோன் பேர், இந்த இடத்துல எது என்ன குரூப் அட்டாச்சாக இருந்தாலும் எப்படியுமே இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது, கரெக்டாக? அப்போ இவன் ப்ராப்ளம் இல்லை, இவனை வச்சு நம்ம வந்து ஜிஐ காமிக்கமாக காமிக்க முடியாதா அப்படின்றத சொல்ல முடியாது. ஆறுதனால இந்த கார்பனுக்கு வந்துடும். இந்த கார்பனில் இந்த குரூப்பும் இந்த குரூப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிங்கன்னா போதும், ஜிஐ எக்ஸிபிட் பண்ணதுன்னு நீங்கள் சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான், சரியா? ஸோ கார்பன் கார்பனில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி கார்பன் நைட்ரோஜனில், இந்த இடத்துல ஆப்வியஸாக எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சைடு பிரச்சனை இல்லை, இந்த சைடில் இருக்க கார்பன் மட்டும் செக் பண்ணணும். இந்த ரெண்டு குரூப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஜிஐ எக்ஸிபிட் பண்ணும், இல்லாட்டி பண்ணாது, அவ்வளோதான். ஜஸ்ட் சி திஸ், இந்த கார்பன் மட்டும் பாருங்கள், இஃப் ஏஎன் பி ஆர் டிஃப்ரெண்ட் தென் ஜிஐ இஸ் எக்ஸிபிட்டட், அவ்வளோதான்டா. இந்த சிம்பிள் கான்செப்டை பேஸ் பண்ணி நீட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க தெரியுமா? ஸோ அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொஷின், ஜிஐ எக்ஸிபிட்ஸ் ஆர் நாட், இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இந்த இந்த கம்பவுண்ட் 4 ஆப்ஷன் கொடுத்து, இல்லை எது வந்து ஜிஐ வந்து எக்ஸிபிட் பண்ணணும்னு கேட்பாங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஸ்டினை வந்து மாற்றி கொடுத்துருக்கேன். நீங்களே பாருங்கள், இப்போ இதில் இது ஜிஐ காமிக்குவா, ஃபஸ்ட்டு தான் பார்க்கணும், கார்பன் கார்பனா, கார்பன் நைட்ரோஜனா, இல்லை நைட்ரோஜன் நைட்ரோஜனா, அந்த மாதிரி பார்க்கணும், சரியா? கார்பன் நைட்ரோஜன், கார்பன் நைட்ரோஜனாக இந்த சைடு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை, இந்த பக்கமும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ இது ஜிஐ கண்டிப்பாக காமிக்கும், கரெக்டாக? அடுத்து செகண்ட் ஆப்ஷன், இந்த இது பாருங்கள், இது காமிக்குமா காமிக்காதோ? ஸோ இங்கே பார்த்தா நைட்ரோஜன், கண்டிப்பாக நைட்ரோஜனுக்கு ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ கார்பன் மட்டும் செக் பண்ணால் போதும், எஸ் இங்கே ஃபினால் இருக்குது, இந்த இடத்துல ப்ரோமின் இருக்குது, ஸோ கண்டிப்பாக இங்கேயும் ஜிஐ காமிக்கும். ஸோ ஜிஐ எக்ஸிபிட் இன் போத் த கேஸ். ஓகே, இப்போ N(C)(N) பார்த்தாச்சா, C(C)(N) பார்த்தாச்சா, இப்போ அடுத்து ஜிஐஎன் லாஸ்ட் டைம் N(C)(N). N(C)(N)க்கு ரொம்ப ஈஸியாக, நீங்கள் எப்படி வச்சாலும் ஜிஐ எக்ஸிபிட் பண்ணும், வேறு வழி இதில் பண்ணி தான் ஆகணும். ஏன்டா அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த எண்ணெய் பிடிச்சிக்கோங்க, இங்கே கண்டிப்பாக லோன் பேர் தான் இருக்கும், அதே மாதிரி இந்த எண்ணெய் பிடிச்சாலும் கண்டிப்பாக இங்கே ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ இங்கே எந்த குரூப் அட்டாச் ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக அந்த குரூப் வந்து ஜிஐ எக்ஸிபிட் பண்ணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், N(C)(N) வந்து எப்போவுமே ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காமிக்கும், அவ்வளோதான்ண்ணா. புரிஞ்சா? சிம்பிளில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. இப்போ அடுத்து பார்ப்போமா? ரைட். ஸோ அடுத்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ஜிஐ, இப்போ ஜிஐ எக்ஸிபிட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜிஐ இருக்குன்னு பார்ப்போம், சரியா? ஸோ ஃபஸ்ட் கேஸு C(C)(N)ல், C(C)(N)ல பார்த்தோம்னா சின் அண்ட் ஆன்டி அப்படிங்கிற மாதிரி ஐசோமரிசம் இருக்கும், சரியா? ஜிஐ வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது C(C)(N)ல, சின் அண்ட் ஆன்டி ஜிஐ. ஓகே, சின் அண்ட் ஆன்டி, நான் என்ன சொல்கிறேன், ஆன்டி ஆன்டி அண்ட் சின். ஓகே, என்னென்னு பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆல்டாக்ஸைம், ஆல்டாக்ஸைம்னா ஒன்றும் இல்லை, ஆல்கோஹால் சாரி ஆல்டிஹைட் குரூப்ஸ் அட்டாச், ஆல்டிஹைட் குரூப்பை வந்து NH2OH கூட நம்ம ரியாக்ட் பண்ண வச்சு கிடைக்கிறது தான் ஆல்டாக்ஸைம், சரியா? ஒன்றும் இல்லை, ஆல்டிஹைட் குரூப்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இதை எடுத்துருங்க, இதுக்கு பதிலாக ஒரு எச் இருக்குன்னு வச்சுப்போம், சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு NH2OH கூட நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நமக்கு ஆல்டாக்ஸின் கிடைக்கும், சரியா? இல்லாட்டி இது இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள்.
கார்பன் டபுள் மவுண்டன் கரெக்டாக இந்த இடத்துல ஓஹெச் இருக்கும். யூஸ்வலாக அந்த இடத்துல எச் இருக்கும் இல்லை ஓஹெச் இருக்கும் சொல்லணும்னா இந்த ஒரு கேஸ் தான் உங்களுக்கு எப்போவுமே வரும். டோன்ட் வரி அபவுட் எனி அதர் கேஸ். என்ஓஹெச் என் கூட ஓஹெச் தான் எப்போவுமே அட்டாச்சாக இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி அதர் கேஸ். நிறைய கேசஸ் இருக்குது பட் உங்கள் சிலபஸ் இது மட்டும்தான் இருக்குது. நைட்ரோஜன் கூட ஓஹெச் இருக்கும், நைட்ரோஜன் கூட ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பிரச்சனை இல்லை. கார்பன் கூட இந்த இடத்துல ஒரு ஆல்கைல் குரூப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு எச் இருக்கும். ஒரு பக்கம் ஆல்கைல் குரூப் இருக்கும், ஒரு பக்கம் எச் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவோம், ஆல்டாக்சைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்டாக்சைம் வந்து நமக்கு வந்து என்ன ரெண்டு விதமாக இருக்குது, சின் அண்ட் ஆன்டின்னு சொல்ல முடியும். எப்படின்னா நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். ஒன்னோட ஓஹெச் இருக்குல்ல, இந்த ஓஹெச்க்கு பக்கத்துலேயே எச் இருக்குது. நல்லா கவனிங்க, ஓஹெச்க்கு பக்கத்துலேயே எச் இருக்குது. கரெக்டாக ஒரு மணியான இந்த அலாரம் அடிச்சிருக்கு. ஓஹெச்க்கு பக்கத்துலேயே எச் இருக்குது சரியா, அப்போ அதை சின்னு சொல்லும். இதுவே இதே ஆல்டாக்சின் தான் இந்த மாதிரி மாற்றி எழுதிருக்கீங்க, ஓஹெச்க்கு ஆப்போசிட் சைடில் எச் இருக்குது, அப்போ அதை வந்து ஆன்டின்னு சொல்லணும் சரியா. சின் அண்ட் ஆன்டி புரிஞ்சா, சின் ஆல்டாக்ஸ், சின் ஆல்டாக்சைம், ஆன்டி ஆல்டாக்சைம் அப்படின்னு சொல்லும். ஓகே, இந்த ஒரே ஒரு கேஸ் தான் சி டபுள் பவுண்டனில், இந்த ஒரு கேஸ் தான் இருக்கும். வேறு எந்த கேஸை பார்த்து நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஒரு பக்கம் ஆல்கைல் குரூப் இருக்கோ, ஒரு பக்கம் எச் இருக்கோ, ஓஹெச்ஓ எச்ஓ ஒரே சைடில் இருந்துச்சுன்னா அது சின், ஓஹெச்ஓ எச்ஓ ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா அது ஆல்டி ஆன்டி, அவ்வளோதான். அடுத்து வந்து கீட்டாக்சைம். அதே மாதிரி கீட்டோன் குரூப்பை யூஸ் பண்ணி பண்ணால் கீட்டாக்சைம். இந்த பக்கம் பாருங்கள் ஆர் ஒன் இருக்குது, இந்த இடத்துல ஆர் டூ. வேறு ஏதோ ஒரு ஆல்கைல் குரூப்பு, இங்கே வேறு ஏதோ ஒரு ஆல்கைல் குரூப், மீதி எல்லாம் ஒரே தான் சரியா. இங்கே எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது சின் ஆன்டினாக்கா? ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து ரொம்ப சிம்பிள்டா. நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, இது ஆக்சுவலாக இந்த இடத்துல சின் ஆன்டி ரெண்டு விதமாக நேம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பவுண்ட் எடுத்துக்கோங்களேன், இது வந்து கீட்டாக்சைம் கரெக்டாக. ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன்னா இந்த பக்கம் ஈத்தைல் இருக்குது, இந்த இடத்துல மீத்தைல் இருக்குது சரியா. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் சின்னு வச்சா நேம் பண்ணலாம், ஆன்டின்னு வச்சா நேம் பண்ணலாம். ஓகே, எப்படின்னா சி, இந்த ஓஹெச்சை பிடிச்சிக்கணும். ஓஹெச்சுக்கு பக்கத்தில் எந்த குரூப் இருக்குது, இத்தைல் குரூப் இருக்குது கரெக்டாக. ஓஹெச்க்கு பக்கத்தில் இத்தைல் குரூப் இருக்குது. ஸோ சின் இத்தைல், இந்த இடத்துல வேறு என்ன இருக்கோ, ஆன்டி மித்தைல்னு சொல்லலாம், ஆனால் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆப்வியஸாக இங்கே சின் இத்தைல் வந்துச்சா ஆப்வியஸாக இந்த இடத்துல ஆன்டி மித்தைல் தான் இருக்கும். ஸோ வெறும் மித்தைல்னு போட்டுக்கலாம், ஆக்சைம், அவ்வளோதான், முடிஞ்சு. இல்லை நீங்கள் இதே வந்து ஆன்டி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஓஹெச் பிடிச்சிட்டு ஓஹெச்க்கு ஆப்போசிட்ஸ் எல்லாம் மித்தைல் இருக்கா, ஆன்டி மித்தைல் இத்தைல் ஆக்சைம் அப்படி கூட சொல்லலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள், கிளியர். ஸோ இந்த ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது நம்மளோட சி டபுள் பாண்ட் என் கேட்டகரியில் சரியா. உங்களுக்கு ரொம்ப கிளாஸிஃபைடாக ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து தியரட்டிக்கலாக அப்படியே போட்டு பிபிடியை போட்டு வச்சுட்டு போர்டில் ஃபுல்லாக லெக்சர்ஸ் எடுத்து குழப்பி விட்ருவாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ரொம்ப கம்மி விஷயங்கள் மட்டும் தெரியும், ஆனால் எல்லாத்தையுமே கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. கிளாஸிஃபைடாக படிச்சிங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஈஸி. ஓகே, ஸோ இப்போ ஜிஐ டைப்ஸ் பார்த்தோம். சி டபுள் பாண்ட் எண்ணில் ரெண்டு டைப்ஸ் சொன்னேன், ஒன்று ஆல்டாக்சைம் டைப்பு, இன்னொன்று கீட்டாக்சைம். சின் ஆன்டி எப்போ நேம் பண்ணணும், ஓஹெச்க்கு பக்கத்தில் எச் இருந்துச்சுனாக்கா அதை சின் ஆல்டாக்சைம். ஆன்டின்னு எப்போ சொன்னோம், ஓஹெச்க்கு ஆப்போசிட்டில் எச் இருந்துச்சுனாக்கா ஆன்டி ஆல்டாக்சைம். அதுவே கீட்டோன் குரூப் அட்டாச்சா ரெண்டு பக்கமும் ஆல்கைல் குரூப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ரெண்டு பக்கமும் நேம் பண்ணிக்கலாம். சின் வச்சோம் நேம் பண்ணலாம், ஆன்டி வச்சோம் நேம் பண்ணலாம். பட் பி வெரி கேர்ஃபுல், ஓஹெச்க்கு அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கிறது சின் இத்தைல் மித்தைல் அப்படின்னு சொல்லணும். இல்லை நீங்கள் ஆன்டின்னு வச்சு நேம் பண்ணணும் நினைக்கிறீங்களா, அப்போ ஓஹெச்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எழுதணும், ஆன்டி மித்தைல் இத்தைல் ஆக்சைம் அப்படின்னு சொல்லணும். புரியுதா, ஈஸி தான், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தோம்னா என் டபுள் பாண்டன். என் டபுள் பாண்டனுக்கு ஒரே ஒரு ஈஸியான கேஸ் ரா, உன்னோட ஆப்வியஸாக இந்த இடத்துல லோன் பேர் தான் இருக்க போகுது சரியா. இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு குரூப் இருக்க போகுது, ரெண்டு குரூப்பும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா சின்னன்னு சொல்லணும், ரெண்டு குரூப்பும் ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா ஆன்டி. ரொம்ப சிம்பிளா, என் டபுள் பாண்டன் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காது, ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் அது. ஸோ ரெண்டு குரூப்பும் ஒரே சைடில் இருந்துச்சுன்னாக்கா சின்னு, ரெண்டு குரூப்பும் ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா ஆன்டி. லோன் பேர்ஸ் நீங்கள் லோன் பேர் வச்சும் பார்க்கலாம், ரெண்டு லோன் பேரும் ஒரே சைடில் இருந்துச்சுன்னா சின்னு, ரெண்டு லோன் பேரும் ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா ஆன்டின்னு சொல்லலாம். கிளியர், புரிஞ்சா, ஈஸிடா. இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை, அடுத்த டாபிக் போவோமா? சூப்பர். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். சி கைஸ், ஒருவேளை நீங்கள் கிளாஸ் 11th படிக்கிறீங்க, நீங்கள் வந்து இப்போத்துலேருந்தே வந்து நீட் ஜெய் படிக்க போகிறேன், நான் கிளாஸ் 12th இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா நீங்கள் இந்த பேட்ச் வாங்கலாம், தர்பார் 2.0. இல்லை நான் வந்து கிளாஸ் 12th படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் குட்டாக இருக்கும், ஏன்னா கிளாஸ் 12th ஃபுல் வீடியோஸ் கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு கரண்ட் இயருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் நீங்கள் நீட் அண்ட் ஜெய்க்கு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இல்லை நான் ட்ராப்பர் அப்படின்னாலும் நீங்கள் வாங்க முடியும். உங்களுக்கு கிளாஸ் 12th போர்ஷன் தான் இருக்கிறதே டஃப், நீட் அண்ட் ஜெய் எடுத்தோம்னாக்கா. ஸோ கிளாஸ் 12th டீட்டெயிலான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, தர்பார் 2.0 ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா நான் எல்லா வீடியோஸும் சொல்லிடுவேன், திருப்பி சொல்லிடுறேன். கிளாஸ் 12th உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ லெக்சர்ஸ் கிடைக்கும், யூடியூப்பில் போட்ட வீடியோஸும் எதுவும் ஒன்றுன்னு கேட்காதீங்க, அது வேறு மாதிரி இருக்கும். இது 1000 times பெட்டராக இருக்கும், என்னோட யூடியூப் வீடியோஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும் சரியா, பட் அதோட 1000 times பெட்டராக இருக்கும் இந்த வீடியோஸ். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பேட்ச்க்குன்ட்டு.
அது போக உங்களுக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது நிறைய க்வெஸ்சன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வைப்பேன். லிட்டலாக கிளாஸில் மட்டுமே நான் உங்களுக்கு 2000 க்வெஸ்சன்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருப்பேன். அது பத்தாதுன்ட்டு உங்களுக்கு எல்லா கிளாஸும் முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் செட்டுன்னு ஒன்று கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் ஒரு கணக்கு பண்ணோம்னா அதில் ஒரு 3000 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். சரி, எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸோடு கொடுப்பேன். ஸோ அதை பற்றி நீங்கள் பிரச்சனை இல்லை. ஸோ இது போக உங்களுக்கு டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு சில டெஸ்ட் கொடுப்பேன். மந்த்லி மந்த்லி நீங்கள் எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு சில டெஸ்ட் இருக்கும். அது போக என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், கிளாஸ் 7th ரிவிஷன் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ், இது எல்லாமே வந்து இந்த பேட்சில் கவர் ஆகும். ஸோ இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு சூப்பர் குட்டாக இருக்கும். 2023 நீட்டை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, ஜெய் டார்கெட் பண்ணுறீங்க, இல்லை நான் இன்னொரு 3 இருக்குது 2022 நீட் அண்ட் ஜெயை நான் எழுத போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கலாம். எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எந்த டைம் டேபிளில் என்னோடய வீடியோஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுற அவசியம் இல்லை. பேட்ச் வாங்கின அடுத்த நிமிஷமே உங்களுக்கு எல்லா சிலபஸும் உங்கள் கையில் கிடச்சிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போர்ஷன்ஸ் படிக்க முடியும். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த பேட்ச் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் இல்லாட்டி ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் போனீங்கன்னா கான்செப்ட் கேப்சில் மொபைல் ஆப் இருக்கும். அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸ்டோர் செக்ஷனில் போனீங்கன்னா நம்மள உங்களால் இந்த பேட்சை வாங்க முடியும். சரியா, எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் தான் ஃபுல்லாக, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா, இப்போ நீங்கள் ஜிஓசி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க என்னோடய சேனலில், ஐசோமெரிசம் சொல்லியிருக்கேன் கரெக்டாக. ஸோ எப்படி நான் தர்பார் பேட்ச்க்கு வந்து ப்ராக்டிஸ் செட் கொடுத்தனோ அதே மாதிரி யூடியூப் லெக்சர்ஸ்க்காக ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் செட் கொடுத்துருக்கேன். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு இந்த ஜிஓசியோட ப்ராக்டிஸ் செட்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு வேளை வந்து டவுன்லோட் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சேன், கான்செப்ட் கேப்சில் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் செக்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஜிஓசி அண்ட் ஐசோமெரிசமோடது அப்லோட் பண்ணிட்டேன். ஆல்சோ என்னோடய எல்லா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து அந்த ஆப்பில் தான் கிடைக்குது. ஸோ கோர்ஸை தாண்டி உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இந்த ஆப்பில் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த அதுக்காகவே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட், ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்ப்போமா. அடுத்த டாபிக் வந்து ஜிஐஇன் சைக்ளோ அல்கேன். நம்ம பார்த்தோம்னா 4 கேஸ் பார்த்தோம், சிசி பாண்டு, சிஎன் பாண்டு, என்என் பாண்டு, அதுக்கப்புறமா சைக்ளோ அல்கேனுக்கும் வந்து என்ன ஜிஐ காமிக்கும் சொல்லியிருந்தேன். சரி, இன்றைக்கி அந்த சைக்ளோ அல்கேனோட ஜிஐ எப்படின்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ஆனால் லைட்டாக கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ட்விஸ்ட்டுன்னு ஒன்றும் இல்லை, இது மக படிக்கிற மாதிரி டாபிக் தான். பட் உங்களுக்கு நான் புரிஞ்சு சொல்லி கொடுத்தா மேபி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி இதை நான் இன்னும் ஒரு 2 உங்களுக்கு இந்த டாபிக் எடுத்துட முடியும். ஓகே, இந்த சிங்கிளாக டபுளாக அப்படின்னா இந்த ஜிஐ 2 வரும், 3 அப்போ 4 வரும், அந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். பட் நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்க போகிறீங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட்டாக இருந்தால் கூட கவலைப்படுறேன், ஆனால் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, சைக்ளோ அல்கேனில் ஜென்ரலாக வந்து 3 கேஸ், 3 செயின், 4 செயின் எல்லாமே ஒன்று தாண்டா. சரியா, நம்ம வந்து 3 செயின் வச்சு புரிஞ்சுப்போம், அப்போ ஈஸியாக இருக்கும். பட் மற்றபடி 3 செயின், 4 செயின், 5 செயின் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போது, எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகே, சைக்ளோ அல்கேன் எடுத்தோம்னாக்கா இந்த சைக்ளோ அல்கேனில் குரூப்ஸ் அட்டாச்சாக இருக்கும்ல கரெக்டாக. இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. இந்த இடத்துல ஆக்சுவலாக 2 இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் கரெக்டாக. இங்கே இருக்க ஹைட்ரஜன் பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு குரூப் ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். சரியா, ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் தான் நான் இந்த இடத்துல சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ ஒரே ஒரு குரூப் வந்து இந்த கார்பன் அட்டாச் இருக்கேன். சரியா, மோனோ சப்ஸ்டிடியூட்டட் குரூப் அப்படின்னு சொல்லுவது. சரியா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பார்த்தோம்னா நமக்கு ஜிஐஏ எக்ஸிபிட் பண்ணாது. ஒரு கார்பனில் ஒரே ஒரு குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுனாக்கா, ஒரே ஒரு குரூப்பு ஒரு கார்பன் அட்டாச் ஆகினா ஜிஐஏ காமிக்காது. ஓகே, ஏன் அப்படி? நீங்கள் எப்படி தான் மாற்றி மாற்றி வரைஞ்சி பார்த்தாலும் ஒரே கம்பவுண்ட் தான், அது ஜஸ்ட் நீங்கள் திருப்பி திருப்பி வரைகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதே கம்பவுண்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி வரையினா இப்படி இதான், இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கிறதா இங்கே வரைஞ்சிருக்கேன் கரெக்டாக. இதுவும் ஒன்று தான், இந்த ஜிஐ தூக்கி நம்ம என்ன பண்ணிட்டேன், கீழே வரைஞ்சிட்டேன். இந்த ஜிஐ தூக்கிட்டு போய் நான் கீழே வரைஞ்சிட்டேன், மேலே எச்சு வரைஞ்சிட்டேன், ரெண்டுமே ஒன்று தான் கரெக்டாக. ஸோ வந்து ஜென்ரலாக வந்து சிங்கிள் சப்ஸ்டிடியூட்டட் குரூப் இருந்துச்சுன்னா சைக்ளோ அல்கேனில் அது ஜிஐ எக்ஸிபிட் பண்ணாது. அதுவே இந்த மாதிரி கேஸ்னாலும் ஜிஐ காமிக்காது, ரெண்டுமே குரூப் இருக்குது கரெக்டாக. இதுவும் இதுவும் ஒன்று தான், இல்லை வேறு வேறு டிஃப்ரெண்ட் குரூப்பாக இருக்கட்டும், ஒரே கார்பனில் 2 அட்டாச்சாக இருந்தாலும் அது ஜிஐ காமிக்காது. வேறு வேறு குரூப்பாக இருந்தாலும் சரி, சேம் குரூப்பாக இருந்தாலும் சரி, அது ஜிஐ காமிக்காது. சரியா, ஸோ சிம்பிளாக ஞாபகத்துக்கோங்க, சிங்கிள் ஒரே ஒரு கார்பனில் குரூப் அட்டாச்சாக இருந்தால் ஜிஐ காமிக்காது. ஆனால் 2 டை சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பனில் ஒரு குரூப்பு, இந்த கார்பனில் ஒரு குரூப் இருக்குது, இது வந்து ஜிஐ எக்ஸிபிட் பண்ணும். எப்படி எக்ஸிபிட் பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், நமக்கு இந்த ஜி வந்து மேலே இருக்குது, இந்த இடத்துலையும் வந்து ஜி வந்து மேலே இருக்குன்னு வச்சுப்போம். இன்னொரு கேஸ் என்ன ஆகிடும், இந்த ஜி மேலே தான் இருக்குது ஆனால் இந்த ஜி வந்து கீழே வந்துடுச்சு. கீழே மேலே தான் புரியுதா, பிளேனுக்கு கீழே பிளேனுக்கு மேலே, அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஜிஐ எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி கணக்கு தெரியுது கரெக்டாக. ஸோ இந்த பேஸ் பண்ணி டார்க்கு பிரைட்டு இதுதான் அந்த டேஷ் வெஜ்லாம் சொல்லி கொடுத்தா அந்த கான்செப்ட் தான் பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா 2 மேலே இருக்குது, இந்த பிளேனுக்கு மேலே, இதுவும் இதுக்கு பிளேனுக்கு மேலே. ஆனால் இதில் பாருங்கள் இந்த ஜி மேலே பிளேனுக்கு மேலே இருக்குது, இது கீழே பிளேனுக்கு கீழே இருக்குது கரெக்டாக. ஸோ இதை வந்து என்ன சொல்லணும், நம்ம சிஸ்ன்னு சொல்லணும், ட்ரான்ஸு. சிஸ் ட்ரான்ஸ்லாம் என்ன, சிஸ் ட்ரான்ஸ், சேம் சைடில் இருந்துச்சுன்னா சிஸ்ஸு, ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஜிஐ. ஜென்ரலாக இந்த மாதிரி டாப்பிக்கில் சைக்ளோ அல்கேனில்
எத்தனை ஜிஐ இருக்கும் அன்ற மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, இது எத்தனை ஜிஐ காமிக்கும், எத்தனை ஜியோமெட்ரிக் ஐசோமெரிசம் காமிக்கும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரெண்டுன்னு சொல்லணும். என்னென்னா சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் எப்படி வரும் இந்த மாதிரி, இல்லை நீங்கள் டார்க் வெஜ் பிரைட் வெஜ் வச்சு போடலாம். இங்கே நான் வரைஞ்சிருக்கிறது அப்படியே பிரைட் வெஜ் அந்த மாதிரி கான்செப்டில் பார்த்தோம்னா மேலே இருக்கிறது வந்து டார்க் இதில் காமிப்போம், மேலே இருக்க ஜிஐ வந்து டார்க்கில் காமிச்சிட்டேன், கீழே இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் இது டார்க்குன்னு சொல்லலாம். இது என்ன சொல்லாச்சு, ஓகே மேலே இருக்கிறத நம்ம பிரைட்டுன்னு சொல்லிக்கலாம், கீழே இருக்கிறத டார்க்குன்னு சொல்லிக்கலாம், இல்லை டேஷ் வெட்ஜுன்னு சொல்லிக்கலாம். மேலே இருக்கிறத வெட்ஜ் பாருங்கள், மேலே ரெண்டு ஜி இருந்துச்சு, அது ரெண்டும் வெட்ஜில் இருக்குது. ஹைட்ரோஜன்லாம் வந்து பிலோ த பிளேன் இருக்குது, ஸோ அது வந்து இதில் இருக்குது, ஸ்லாஷில் இருக்குது. புரியுதா? டார்க் அண்ட் வெட்ஜ், டார்க்னா இது, வெட்ஜ்னா இது. புரியுதாடா? கிளியர். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து குரூப் பாருங்கள், ஜி வந்து மேலே இருக்குது, இந்த இடத்துல ஹெச் மேலே இருக்குது. ஸோ ஜி அண்ட் ஹெச் பார்த்தோம்னா டார்க்கில் இருக்கும், ஜி அண்ட் ஹெச் பார்த்தோம்னா டார்க்கில் இருக்கும், ஹெச் பிலோ த ஸ்க்ரீன் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா வெட்ஜில் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஆக மொத்தம் ரெண்டு ஜிஐ வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து ட்ரை சப்ஸ்டிடியூட்டர், மூணு சப்ஸ்டிடியூட்டரில் எந்த ஜிஐயும் கிடையாது, டை சப்ஸ்டிடியூட்டரில் ரெண்டு ஜிஐ கொடுத்துச்சு, மூணு சப்ஸ்டிடியூட்டரில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ட்ரை சப்ஸ்டிடியூட்டரில் என்ன ஆகும், ட்ரை சப்ஸ்டிடியூட்டர் நிறைய கேசஸ் வரும்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப்பு, இந்த குரூப்பு, இந்த குரூப்பு, மூணு குரூப்புமே சேம் தான். கொஞ்சம் இமேஜினேஷன் இருந்துச்சுன்னா ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருவேன். இமேஜின் பண்ணலனாக்கா நான் எத்தனை ஜிஐ வரும்னு சொல்கிறேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும் எக்ஸாம்க்கு. ஓகே, பட் இமேஜின் பண்ண முடிஞ்சுன்னா பெட்டர், கான்செப்டுவலாக படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் இங்கே இப்போ வரைஞ்சதை வந்து ஆக்சுவலாக நான் இப்படி வரைஞ்சு காட்டுறது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன்டா, எல்லா ஏவும் வந்து மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா ஏவும் வந்து மேலே இருக்குது, இங்கே கீழே ஹெச் இருக்குது, ஹெச் இருக்குது, ஹெச் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் இந்த டயக்ராம் தான் இங்கே வரைஞ்சிருக்கேன், கரெக்டாக? ஸோ இப்போ இல்லை ஜிஐ எல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணணும், ஒரு ஒரு கேஸாக எடுத்து கணக்கு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கேஸை எல்லாம் ஏவும் மேலே இருக்கா, இது ஒரு விதமான ஸ்ட்ரக்சர்னு வச்சுப்போம், ஆல் டார்க், இது ஒரு ஜிஐ, இதை கவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஏவை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஏவை மட்டும் மேலே வச்சுட்டு மீதி ரெண்டு ஏவும் கீழே போட்டுருவோம், ஒரு ஏவை மட்டும் மேலே வச்சுட்டு மீதி ரெண்டை கீழே போட்டுருவோம், ஒரு ஏவை மட்டும் மேலே வச்சுட்டு மீதி ரெண்டை கீழே போட்டுருவோம், அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகிடுமா, அது ஒரு விதமான ஸ்ட்ரக்சர் ஆகிடும், அவ்வளோதான். ஆக்சுவலாக பார்த்தா வேறு எந்த கேஸுமே பாசிபிள் கிடையாது, பட் நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், ஒரு ஏவை கீழே வச்சுட்டு மீதி ரெண்டை மேலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஏவை மட்டும் கீழே வச்சுட்டு மீதி ரெண்டை மேலே வச்சுக்கலாம்னு நினைப்பீங்க, சரியா? கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேஸ் தான் அது, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் தான், ஜஸ்ட் திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், சரியா? அதுவும் இல்லாமல் அடுத்து இன்னொரு கேஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, எல்லாமே டேஷ், எல்லாமே கீழே பார்த்த மாதிரி இருக்குன்னா, எல்லாமே கீழே பார்த்துருந்தாலும் ஒன்று தான், ஃபஸ்ட்டு கேஸ் தான், ஜஸ்ட் அதை நீங்கள் திருப்பி பார்க்குறீங்க அர்த்தம். ஆக மொத்தம் வேலிடாக எத்தனை கேஸ் வந்து, ரெண்டே ரெண்டு கேஸ், ஒன்று எல்லாமே டார்க்காக இருக்குது, இன்னொரு கேஸு ஒரு டார்க்கு ரெண்டு பிரைட், ரெண்டு அண்ட் ரெண்டு மூணு பிரைட், இந்த ரெண்டு கேஸ் இருக்குது, அவ்வளோதான். புரியுதா? ஸோ மொத்தம் எத்தனை ஜிஐ காமிக்குது, ரெண்டு ஜிஐ. ஓகே, இப்போ யாருக்கு இந்த விஷயம் லைட்டாக புரியலையோ அவங்க சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் சைக்ளோஆல்கேனில் மூணு சேம் குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா எத்தனை ஜிஐ காமிக்கும்னா ரெண்டு ஜிஐ காமிக்கும். ஒன்று எல்லா குரூப்புமே மேலே இருக்க மாதிரி, இன்னொன்று என்ன, ஒரு குரூப் மட்டும் கீழே இருக்கும் மீதி ரெண்டு மேலே இருக்கும், சரியா? இதை தாண்டி நீங்கள் என்னென்ன கேஸ் யோசிச்சாலுமே அது எல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி கேஸ் தான் வரும். மொத்தம் ரெண்டே ரெண்டு ஜிஐ தான் பாசிபிலிட்டி இதில். ஓகே, புரிஞ்சா? அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த வாட்டி என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு சேம் குரூப்பு ஒரு டிஃப்ரெண்ட் குரூப் வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, பி அண்ட் ஏ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, எல்லாமே மேலே வச்சுக்கலாமா, எல்லாமே மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸு மூணு குரூப்புமே மேலே இருக்குது, மீதி எல்லா ஹைட்ரோஜனும் கீழே இருக்குது. செகண்ட் கேஸ் என்ன பண்ணிக்கலாம், ஏவை மட்டும் கீழே வச்சுக்கலாம். ஓகே, ஏவை மட்டும் கீழே வச்சுக்க மீதி ரெண்டு மேலே வச்சுக்க, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகிடும். தேர்ட் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிக்கலாம், பிஏ மட்டும் கீழே வச்சுக்கலாம் மீதி ரெண்டை மேலே வச்சுக்கலாம், இல்லை பிஏ மேலே வச்சுட்டு மீதி ரெண்டு கீழே வச்சுக்கோங்க, எல்லாமே ஒன்று தான். ஓகே, மீதி ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மீதி எந்த சான்ஸுமே கிடையாது. மீதி நீங்கள் என்ன தான் காம்பினேஷன் போட்டு பார்த்தாலும் இந்த மூணுக்குள்ளே தான் அடங்கும். நீங்கள் எல்லாமே கீழே வச்சுக்கிறேன்னு சொன்னால் இந்த கேஸ் வந்துடும், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ரெண்டு டார்க்கு ஒரு பிரைட் வச்சுக்கிறனால இந்த கேஸ் வந்துடும். மீது எந்த காம்பினேஷன் யோசிச்சாலும் நீங்கள் இந்த மூணு கேஸ்க்குள்ளே தான் வருவீங்க. ஸோ மொத்தம் எத்தனை ஜிஐ வந்திருக்கு, மூணு ஜிஐ பாசிபிள். ஸோ ஒருவேளை ரெண்டு சேம் குரூப்பு ஒரு டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது, ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் சைக்ளோஆல்கேன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அதில் மூணு ஜிஐ வரும். அதுவே வந்து மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுவும் டிஃப்ரெண்ட், இதுவும் டிஃப்ரெண்ட், இதுவும் டிஃப்ரெண்ட். அப்போ என்னென்ன கேஸு, எல்லாமே மேலே வச்சுக்கலாம், அப்புறம் ஏவை மட்டும் மேலே வச்சுக்கலாம், அப்புறம் பிஏ மட்டும் மேலே வச்சுக்கலாம், அப்புறம் சிஏ மட்டும் மேலே வச்சுக்கலாம். வேறு எந்த கேஸுமே பாசிபிள் கிடையாது, வேறு எந்த கேஸுமே பாசிபிள் கிடையாது. ஸோ மொத்தம் ஜிஐ பார்த்தோம்னா நாலு, அவ்வளோதான்டா, ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்களே கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க பாருங்களேன். இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம், ஃபைன் டோட்டல் ஜிஐ, இதில் வந்து மொத்தம் எத்தனை ஜிஐ இருக்குது நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சும்மா ட்ரை பண்ணுறீங்களா, எல்லாமே ஈஸி தான்டா, நம்ம இப்போ பார்த்த கான்செப்ட் தான், எல்லாமே ஈஸி தான். இது 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 எல்லாமே ஹோம்ஒர்க் சொல்லணும். 1, 2, 3, 4, இது நாலாவது. ஓகே, இது நாலுத்துக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லணும், சரியா? அவ்வளோ பக்கத்தில் சைடில் ஆன்சர் எழுதி வச்சுருக்கேன்,
பட் நீங்கள் ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். அதுவும் நான் இங்கே ஆன்சர் எழுதி வச்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்து என் பேச்சை கேட்குறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் இன்றைக்கி இது போதும் நினைக்கிறேன்டா. இன்றைக்கி இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் நிறைய க்வெஷ்சன்ஸோட வரேன்னா ஒன்று கொஞ்சம் நிறைய நம்ம படிப்போம். ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் க்வெஷ்சன்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மொத்தமாக அப்லோட் பண்ணியிருக்கேன், லெக்சர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எல்லா க்வெஷ்சன்ஸ்லாம் உங்களால் தனியாகவே சால்வ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் கிரேட் டே. குட் பை.